வாவு சிதம்பரம் பிள்ளை கோயம்புத்தூர் சிறைச்சாலையில இருக்கார். உலகத்திலேயே இரட்டை ஆயுள் தண்டனையை வாங்கிய ஒரே விடுதலை போராட்ட வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை மட்டும்தான். கோயம்புத்தூர் சிறைச்சாலையில வாவுசி இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு ஒட்டப்பிடாரத்தில இருந்து அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் வழி தெரியாமல் திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் கையில் பணம் இல்லாமல் மாட்டு வண்டியை பிடித்து குதிரை வண்டியை பிடித்து அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில வந்தது கிடையாது. செல்வ சீமாட்டி கிழிந்து போன ஆடையை அணிந்து கொண்டு கோயம்புத்தூர் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாத அந்த அம்மாவுக்கு தேடி 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 அலைந்து அந்த சிறைச்சாலைக்கு வருகிறார். வெள்ளையர்கள் உள்ளே விட மறுக்கிறார்கள். பசியோடு பட்டினியோடு பல நாட்கள் வெளியே கிடந்து அவர் உள்ள போய் சந்திக்க போறாங்க. மீனாட்சி அம்மை சந்திக்க உள்ளே போறாங்க. உள்ள போனா கம்பிகளுக்கு இடையே வாவு சிதம்பரம் பிள்ளை கிழிந்து போன பாயாய் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்த்துட்டு அம்மா சொன்னாங்க, மீனாட்சி அம்மை, ஐயா இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்களே, திரும்ப உங்களை நான் பாப்பனா, நீங்க என்ன பாப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன் மீனா இவ்வளவு தூரம் வந்த, உனக்கு எப்படி மீனா இந்த ஊர் தெரிஞ்சது, நீ இப்படி வருவன்னு எனக்கு தெரியாதே. இல்லைங்கய்யா, ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படியா? பின்னாடி இருந்து வெள்ளைக்காரர்கள் இழுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்க தாலி கட்டின கைய ஒரே ஒரு வாட்டி நான் தொட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி அம்மை சொன்னப்ப அவர் கை கொடுக்க மறுத்தார். இந்த அம்மா கெஞ்சி கெஞ்சி அந்த கையை கேட்டார். கொடுக்க மறுத்த கைகளை கம்பிகளுக்கிடையே சிதம்பரம் பிள்ளை நீட்டினார். செக்கிழுத்து செக்கிழுத்து கைகள் எல்லாம் புண்ணாகி ரணமாகி ரத்தத்தோடு சீலோடு வடிந்த அந்த கைகளை பார்த்து விட்டு மீனா கதறி கதறி எழுத காட்சியை பார்த்து வாவு சிதம்பரம் பிள்ளை, கண்ணீரை துடைத்துக் கொள் மீனா, நீ இருந்த காரணத்தினால்தான் நான் சுதேசி இயக்கத்தையே துணிவோடு கப்பல் ஓட்டுவதற்கு தயாரானேன். நீ கண்ணீரை துடைத்துக் கொள், கண்ணீரை துடைத்துக் கொள். நான் செக்கிழுப்பதாகவா நீ நினைக்கிறாய்? இல்லை மீனா, இல்லை, நான் செக்கிழுக்கவில்லை. பாரத தேவியின் தேரை இழுப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த செக்கை இழுக்கிறேன்.